நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அதில் எந்த ஃபுட்ஸில் ரிச்சாக இருக்குன்றத பற்றி பார்க்கலாம். என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் மெயினாக சாப்பிடணும் அப்படின்னா, விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், விட்டமின் இ, சிங்க், காப்பர், சிலிகான், செலீனியம், அப்புறம் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். இந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்றப்போ நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், பாடியை ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும், அதை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இருக்கிறதுலேயே நம்மளுக்கு விட்டமின் சி ரிச் ஃபுட் ரொம்ப பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முழுநெல்லிக்காய், ஆம்லான்னு சொல்லக்கூடியதுதான். இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏஞ்சியோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறோம். அதாவது வந்து ஸ்கின்னுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை கொண்டு போகிறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்ப முக்கியம். அது இந்த முழுநெல்லிக்காயில் நிறைய இருக்குது. இதை நிறைய எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு முழுநெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும், ஸ்கின்னோட ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். நம்ம ஏஜிங்கை வந்து கம்மி பண்ணலாம், ஸ்லோ டவுன் பண்ணலாம். அதே போல் வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். அதாவது ஆரஞ்சு, ஸ்வீட் லைம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின் இ எடுக்கணும் அடுத்து. இது எதுலெல்லாம் நிறையா இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இந்த ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், கேஷ்யூஸ், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் வந்துட்டு எப்போல்லாம் நிறைய டேமேஜ் ஆகுதோ அதை உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் தேவை. ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அவசியம். ஸோ இதை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, விட்டமின் இ ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது ஜிங்க். ஜிங்க் எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏதாவது டேமேஜ் பண்ணுறோம், இப்போ நிறைய சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதை உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கும், உடனே நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கும் இந்த ஜிங்க் தேவை. இது எதுலலாம் நிறைய இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹோல் கிரெயின்ஸ், அதாவது வந்துட்டு உடைக்காத இந்த பருப்புகள், அதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அதே போல் சீரியல்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அரிசி, அரிசியை வந்துட்டு ரிஃபைண்ட ரைஸ் இல்லாமல் இந்த ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு இந்த ஜிங்க் நிறையவே கிடைக்கும். அதே போல் வந்துட்டு செலீனியம் நிறைய சாப்பிடணும். செலீனியம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆயில்ஸில், சன்ஃப்ளவர் ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயில்ஸ், இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து நம்ம எப்போ சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு இந்த செலீனியம் நிறைய கிடைக்கும். இந்த செலீனியம் என்னவாக ஆக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு எமோலியண்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதே போல் ஸ்கின்னோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த செலீனியம். ஆயில்ஸ் வந்துட்டு சாப்பிட்றப்போ நிறைய நம்மளுக்கு ஆக்னே வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு குட் ஃபேட்ஸும் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம் உடம்புக்கு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஸ்கின்னே பார்த்துட்டிங்கன்னா லிப்பிட்ஸ்னால தான் ஆயிருக்கு, அதாவது வந்துட்டு ஃபேட்ஸ் தான். ஸோ அந்த ஃபேட் வந்துட்டு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, அதை வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கோ வந்துட்டு இந்த குட் ஃபேட்ஸ் எடுத்துக்கிறதும் அவசியம். ஸோ ஆயிலும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் சாப்பாட்டில். அதே போல் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அதாவது வந்து ஹோல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும். நல்லா தோலோடு சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ், கொய்யா, ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிடலாம். அதே போல் வந்து ஹோல் கிரெயின்ஸாக எடுத்துக்கணும், ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு ரொம்ப பெஸ்ட்டு ஃபைபர் டயட் எடுத்துக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு. ஏன் ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னா, வந்துட்டு நம்மளோட கட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஃபீசஸ் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த அளவுக்கு நம்ம குடலை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல பிம்பிள்ஸ், இந்த இடத்துல பிம்பிள்ஸ், அந்த சின் கிட்ட, ஃபோர் ஹெட் கிட்டலாம் பிம்பிள்ஸ் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் அதை கம்மி பண்ணாலும் திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரவங்க வந்து இன்டர்னலாக அவங்கள கரெக்ட் பண்ணிக்கணும். மெயினாக கட் எப்போ வந்துட்டு டாக்ஸிக்காக இருக்கோ, நிறைய டாக்ஸின்ஸ் எப்போ அக்யூமுலேட் ஆகுதோ அப்போ தான் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கிளென்ஸ் பண்ணாலே போதும் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வர்றத தடுத்துட முடியும். வெறுமனே எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக மட்டும் ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும். அதே போல் வாட்டர் ட்ரிங்கிங்கும் மெயின்டைன் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கின் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். நன்றி.